வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு அறிவியல் 2ஆம் பருவம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட் டைம் பார்த்தாச்சு 7th, 6th வந்து 3 டைம் பார்த்தாச்சு. அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துருங்க, நம்ம சேனலில் தான் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த செகண்ட் டைமில் வந்து மொத்தம் எத்தனை குவஸ்டின் இருக்குதுன்னா, மொத்தம் வந்து 74 குவஸ்டின் இருக்குது. சரிங்களா, மொத்தம் 74 குவஸ்டின். இந்த நீங்கள் 74 குவஸ்டின் மட்டும் படித்தாலே போதும், கண்டிப்பாக இந்த 7th செகண்ட் டேர்மில் சயின்ஸில் இந்த குவஸ்டின் மட்டும்தான் குவஸ்டின் மேக்ஸிமம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த 7th செகண்ட் டேர்ம் சயின்ஸு ஃபுல் புக்கு படிக்கிறது ஒன்று தான், இந்த 74 குவஸ்டின் படிக்கிறது ஒன்று தான். ஓகேங்களா? சரி, ஓகே, குவஸ்டின் போயிடலாம். ஃபஸ்ட் குவஸ்டின், பாதரசம் மற்றும் ஆல்கஹால் வெப்பநிலைமானிகளில் பயன்படுகிறது. இது திரவ நிலையிலேயே இருக்கும். ஓகேங்களா? ரெண்டாவது குவஸ்டின், பாதரசத்தோட பண்புகள். பாதரசத்தோட பண்புகள் என்னென்னா, பாதரசம் சீராக விரிவடைகிறது. அப்புறம் செகண்ட் பாயிண்ட், ஒளி ஊடுருவாதது மற்றும் பளபளப்பானது. அடுத்து, கண்ணாடி குழாயின் சுவர்களில் ஒட்டாது. அடுத்து, இது வெப்பத்தினை நன்கு கடத்தும். அடுத்து, அதிக கொதிநிலை, பாதரசத்தோட அதிக கொதிநிலை எவ்வளவுனா 357 டிகிரி செல்சியஸ். அதோட பாதரசத்தோட குறைந்த உருகுநிலை, குறைந்த உறைநிலை எவ்வளவுனா -39 டிகிரி செல்சியஸ். அடுத்து, அதிக நெருக்கத்தினாலான வெப்பநிலைகளை அளக்க பயன்படுகிறது. அதாவது என்னென்னா, அதிக அளவு வெப்பத்தை அளக்க வந்து பாதரசத்தை வந்து பயன்படுத்துகிறோம், பாதரச வெப்பநிலைமானி பயன்படுகிறது. ஓகேங்களா? அடுத்து மூணாவது, ஆல்கஹாலோட பண்புகள் என்னென்னா, -100 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவான உறைநிலையை கொண்டது. 100 டிகிரி செல்சியஸுக்கு குறைவான உறைநிலை கொண்டது. மிக குறைந்த வெப்பநிலை அளக்க பயன்படுகிறது. 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்விற்கு இதன் விரிவடையும் தன்மை அதிகமாகும். 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்ந்தால் கூட இந்த ஆல்கஹால் வந்து அதிக அளவு விரிவடையும். அதனால் வந்து ஈஸியாக வந்து நம்மளால் மெஷர் பண்ண முடியும். அடுத்த பாயிண்ட்டு, இதனை அதிக அளவிற்கு வண்ணமூட்ட முடியும், அதனால் கண்ணாடி குழாயில் தெளிவாக காணலாம் ஆல்கஹாலை. ஓகேங்களா? அடுத்து நாலாவது குவஸ்டின், மருத்துவ வெப்பநிலை மானி ஆய்வக வெப்பநிலை மானி, ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. இது வந்து இதோட அளவீடு எவ்வளவு இருக்குன்னா, 35 டிகிரி செல்சியஸ் டு 42 டிகிரி செல்சியஸ் மருத்துவ வெப்பநிலை மானி. ஓகேங்களா? அல்லது 98 டிகிரி ஃபாரன்ஹீட் முதல் 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை இருக்கும் மருத்துவ வெப்பநிலை மானி. இதே ஆய்வக வெப்பநிலை மானி எவ்வளோனா, -10 டிகிரி செல்சியஸ் முதல் 110 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். அடுத்து, மருத்துவ வெப்பநிலை மானி வந்து மட்டம் வந்து கீழே இறங்காது. அது ஏன் கீழே இறங்காதுன்னா, அது வந்து வளைவு இருக்குது, அந்த வளைவு காரணமாக கீழே இறங்காது, அந்த வளைவில் லாக்காகி நின்றுக்கும், மட்டம் வந்து கீழே இறங்காது. அதை கீழே கொண்டு வர்றதுக்கு நம்ம வந்து அதை உதறணும். நாலாவது பாயிண்ட் பாருங்கள், பாதரசத்தினை கீழே கொண்டு வர உதற வேண்டும். ஆனால் ஆய்வு வெப்பநிலை மாநில வந்து அந்த வளைவு இருக்காது, அதனால் வந்து மட்டை கீழே இறங்கிடும், அதை வந்து நம்ம உதற வேண்டியதில்லை. அடுத்து மூணாவது பாயிண்ட்டு, வெப்பநிலை மானி வெளியே எடுத்து அளவிடப்படுகிறது. மருத்துவ வெப்பநிலை மானி வந்து வெளியே எடுத்து தான் அதை வந்து அளவீடு செய்யணும். ஏன்னா வந்து அதை வெளியே எடுத்து அளவிடுறோம், ஏன்னா வந்து வளைவு காரணமாக அது வந்து அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுக்கு, ஆனால் மட்டம் வந்து கீழே இறங்காது, அதனால் வெளியே எடுத்து இதை அளவிடலாம். ஆனால் ஆய்வு வெப்பநிலை மானி வந்து வெளியே எடுத்து அளவிட, வெளியே எடுக்காமல் அளவிடணும் ஆய்வு வெப்பநிலை மானி. ஏன்னா வெளியே எடுத்தோம்னா அந்த மட்டம் கீழே இறங்கிடும். ஓகேங்களா? அதுதான் ரீசன். ஓகே, அடுத்த குவஸ்டின், சராசரி மனித உடலின் வெப்பநிலை எவ்வளவுனா, 37 டிகிரி செல்சியஸ். மனித உடலோட வெப்பநிலை, சராசரி வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ். இது புது புக்கில் இருக்குது. ஓகேங்களா? ஆல்ரெடி பழைய புக்கில் என்ன படித்தோம்னா, 36 சம்திங் இன்னமும் இருக்குது. ஓகேங்களா? அது 37 டிகிரி செல்சியஸ் அல்லது 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட், இதுதான். ஓகேங்களா? இதுதான் கன்ஃபார்மானது, இதை படிச்சுங்க. ஓகே, அடுத்து அஞ்சாவது, செல்சியஸ் அளவீட்டு முறை. இதை யார் கண்டுபிடிச்சதுன்னா, ஆண்ட்ரஸ் செல்சியஸ்.
அவர் தான் 1742 கண்டுபிடிச்சார், ஸ்வீடன் நாட்டுக்காரர். ஓகே, அடுத்து செல்சியஸில் வந்து நீர் எவ்வளோ இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. நீரோட உறைநிலை கொதிநிலை எவ்வளவு? உறைநிலை வந்து 0 டிகிரி செல்சியஸ், கொதிநிலை வந்து 100 டிகிரி செல்சியஸ். செல்சியஸ் வந்து நம்ம சென்டிகிரேடுன்னு சொல்லுவோம், ஓகேங்களா. கிரேக்க மொழியில் சென்டம் என்பது 100 மற்றும் கிரேட்டஸ் என்பது படிகள், ஓகேங்களா. இந்த இரண்டும் சேர்ந்து சென்டிகிரேட், ஓகேங்களா, அதாவது 100 படிகள், ஓகேங்களா, அதுதான். அடுத்து 6வது, ஃபாரன்ஹீட் அளவீட்டு முறை. அதை கண்டுபிடிச்சது யாருன்னா, டேனியல் கேப்ரியஸ் ஃபாரன்ஹீட், அவர் தான் கண்டுபிடிச்சார். அதில் வந்து ஃபாரன்ஹீட் அளவில் வந்து நீரோட உறைநிலை கொதிநிலை எவ்வளோனா 32 டிகிரி ஃபாரன்ஹீட் டு 212 ஃபாரன்ஹீட் வரை, ஃபாரன்ஹீட். ஓகே, அடுத்து கெல்வின் அளவீட்டு முறை. இது கெல்வின் தான் வெப்பநிலையோட எஸ்ஐ அலகு. இது தான் கண்டுபிடிச்சது வந்து வில்லியம் லார்டு கெல்வின். நீரோட உறைநிலை கொதிநிலை கொடுத்துருக்காங்க, 273 டிகிரி கெல்வின் டு 373 கெல்வின், ஓகேங்களா. இது வந்து டிகிரின்னு சொல்லக்கூடாது, 273 கெல்வின் டு 373 கெல்வின், ஓகேங்களா. அடுத்து 8வது கொஸ்டின், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கெல்வினு ஃபாரன்ஹீட்டு என்ன அளவு கொடுத்தாலும் சரி, எதை மாற்றினாலும் சரி, இப்போ வந்து கெல்வின் கொடுத்துட்டு அதை செல்சியஸ் மாற்றும்பாங்க, ஃபாரன்ஹீட் கொடுத்து அதை கெல்வின் மாற்றும்பாங்க, இப்படி என்ன மாற்றி மாற்றி கொடுத்தாலும் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் தெரிஞ்சால் போதும், நீங்கள் எதை வேணால் கண்டுபிடிச்சிடலாம். F-32/9 C/5, இது ஒரு ஈக்குவேஷன். இன்னொன்று வந்து, இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எதுக்குன்னா, ஃபாரன்ஹீட் கொடுத்துட்டு செல்சியஸ்க்கு மாற்றிக்கலாம், அல்லது செல்சியஸ் கொடுத்தா ஃபாரன்ஹீட் கண்டுபிடிச்சிக்கலாம். ரெண்டாவது ஈக்குவேஷன், K=273+C. கேங்கிறது வந்து கெல்வின், சிங்கிறது வந்து செல்சியஸ், இதில் எஃப்ங்கிறது ஃபாரன்ஹீட், ஓகேங்களா. இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன் எதுக்கு பயன்படுதுன்னா, கெல்வின் கொடுத்துட்டு செல்சியஸ் மாற்றினாலோ அல்லது செல்சியஸ் கொடுத்துட்டு கெல்வின் மாற்றுன்னு சொன்னாலோ இந்த ஈக்குவேஷன் வச்சு கண்டுபிடிக்கலாம். இந்த ஈக்குவேஷன் வச்சு சம்ஸ்லாம் புக்கில் இருக்குது, நீங்கள் வேணால் போய் பாருங்கள். நான் கூட இன்னொரு வீடியோவில் கூட நீங்கள் இந்த கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ கொடுக்கலாமா என்னென்னு. அதில் சம்ஸ் வந்து 2-3 சம்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு போட்டு பார்த்தோம்னா இது ஈஸியாக ஞாபகம் வந்துடும், ஓகேங்களா. கண்டிப்பாக மேக்ஸிமம் கேட்டாங்கன்னா கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் எதுக்கு ஒரு வீடியோவில் கொடுக்குறேன், நான் ஒரு 5 நிமிஷம் வீடியோ, ஓகேங்களா. அடுத்து 9வது கொஸ்டின், ராங்கின் அளவீட்டு முறை. ராங்கின்ங்கிறது இது வந்து ஒரு வெப்பநிலை அளவீட்டு முறை தான். கண்டுபிடிச்சது வந்து ராங்கின் 1859. ராங்கின் அளவீட்டு முறை எப்படி இருக்குன்னா, R=F+ அதாவது எஃப்னா ஃபாரன்ஹீட் ப்ளஸ் 459.67, ஓகேங்களா, இப்படி இருக்கும். 10வது, எந்த வெப்பநிலையில் செல்சியஸ் மற்றும் ஃபாரன்ஹீட் அளவீடுகள் ஒரே மதிப்பினை கொண்டிருக்கும்? செல்சியஸும் ஃபாரன்ஹீட்டும் எந்த நம்பரில் வந்து ஒன்றா இருக்கும்னா -40ங்கிற, ஓகேங்களா, -40 தான் ரெண்டு ஒன்றா இருக்கும். அடுத்து 11வது, நியூயார்க் நகரத்தில் 9000 வீடுகளில் 14000 விளக்குகளை ஒரே நேரத்தில் எரிய செய்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். 12வது கொஸ்டின், முதல் முதலாக இந்தியாவில் மின்சாரம் பயன்பாட்டிற்கு வந்தது 1899. இந்த ஆண்டு முக்கியம் ஞாபகம் வச்சுங்க. 13வது, எப்போது முதல் அனல் மின் நிலையத்தை கல்கத்தா மின் விநியோகக் கழகம் தோற்றுவித்தது? கல்கத்தா மின் விநியோகக் கழகம் எப்போ முதல்ல அனல் மின் நிலையத்தை தோற்றுவிச்சதுன்னா 1899, மின்சாரத்தை கண்டுபிடிச்ச அதே ஆண்டில் தான், April 17, ஓகேங்களா. எப்போது இது சென்னையில் எப்போ அனல் மின் நிலையம் உருவாக்கப்பட்டதுன்னா 1900, ஒரு வருஷத்துக்கு அப்புறம், எங்கேனா பேசின் பாலத்தில், ஓகேங்களா. அடுத்து 15, ஒரு கூலும் அதாவது Q=6 ஒரு கூலும்னா 6.24 × 10⁻¹ புரோட்டான்கள் அல்லது எலக்ட்ரான்களுக்கு சமம், மின்னூட்டத்தோட அலகு தான் கூலும். 16வது கொஸ்டின், இது வந்து நம்ம போன வீடியோலேயே பார்த்தோம்னு நினைக்கிறேன், 7th ஃபஸ்ட் டேர்மில் கொஸ்டினாக பார்த்தோம். மின்னோட்டத்தின் எஸ்ஐலுக்கு வந்து ஆம்பியர், எல்லாத்துக்கும் தெரியும். இந்த ஈக்குவேஷன் I=Q/T, ஐங்கிறது வந்து மின்னோட்டம், Qங்கிறது வந்து மின்னூட்டம், Tங்கிறது வந்து காலம். நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம்னா, ஃபஸ்ட் டேர்மில் இந்த
மின்னூட்டம் ஈக்குவல் டு மின்னோட்டம் இன்ட்டு நேரம்னு பார்த்தோம். இங்கே வந்து அப்படியே டி வந்து இங்கே கீழே வகுத்தில் வந்துருக்கு, ஓகேங்களா? அதே டிஃப்ரென்ஸ். நீங்கள் வேணால் அந்த வீடியோ போய் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 17வது மரபு மின்னோட்டம் அப்படின்னு என்னென்னா, நகரும் நேர் மின்னூட்டங்களோட இயக்கம், அதுதான் மரபு மின்னோட்டம். 18வது எலக்ட்ரான் ஓட்டம் என்னென்னா, எலக்ட்ரான்களின் ஓட்டம் நேர்முனையிலிருந்து எதிர்முனை வரை நடைபெறுவது ஆகும். இதுதான் எலக்ட்ரான் ஓட்டம். அடுத்து இந்த மரபு மின்னோட்டம் எலக்ட்ரான் ஓட்டத்திற்கு எதிர் திசையில் இருக்குமாமா, ஓகேங்களா? மரபு மின்னோட்டமானது எலக்ட்ரான் ஓட்டத்திற்கு எதிர் திசையில் அமையும். 19வது கொஸ்டின், மின்னழுத்த வேறுபாட்டின் அலகு வோல்ட். மின்னழுத்த வேறுபாட்டின் அலகு வந்து வோல்ட்டு. மின்னழுத்த வேறுபாட்டை வந்து அளவிடும் கருவி வோல்ட் மீட்டர் கருவி, ஓகேங்களா? 20வது கொஸ்டின், மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் மின்னோட்டத்திற்கும் மின்னோட்டம் ஓகேங்களா மின்னோட்டத்திற்கும் உள்ள விகிதம் மின்தடை ஆகும். மின்தடையின் SI அலகு ஓம், ஓகேங்களா? ஓகே. அடுத்து 21வது மின்கடத்து திறன், சிம்பல் வந்து இது வந்து என்ன சொல்லுவா, டோன்னு சொல்லுவோமா, டோன்னு நினைக்கிறேன். இந்த சிம்பல் பார்த்துங்க, சிக்வல் டு சீமெல்ஸ் பை மீட்டர். மின்கடத்து திறன் சீமெல்ஸ் பை மீட்டர், இது ஆல்ரெடி பார்த்ததான் நினைக்கிறேன். எஸ் பை எம், ஓகேங்களா? 6th பார்த்தோம்னு நினைக்கிறேன், பார்த்துங்க. அடுத்து 22வது மின்தடையன், இது வந்து சிம்பல் வந்து ரோ, ஓகேங்களா? மின்தடையன்னா ஓம் இன்ட்டு மீட்டர்னு வரும், அது சிம்பல் பார்த்துங்க, ஓம் மீட்டர். 23வது முதன்மை மின்கலம், எடுத்துக்காட்டு என்னென்னா, எளிய வோல்டா மின்கலம், டேனியல் மின்கலம், லெக்லாஞ்சி மின்கலம், உலர் மின்கலம், இது எல்லாமே முதன்மை மின்கலத்துக்கு எடுத்துக்காட்டு. துணை மின்கலத்துக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா, காரி அமில சேமக்கலன், எடிசன் சேமக்கலன், நிக்கல் இரும்பு சேமக்கலன், ஓகேங்களா? 24வது கொஸ்டின், உலர் மின்கலம், உலர் மின்கலம் என்பது ஒரு முதன்மை மின்கலம் தான். அந்த உலர் மின்கலத்தை வந்து உருவாக்கியவர் யார்னா, ஏய் சுகியோ, ஏய் சுகியோ. இதில் வந்து ஆனோடாக செயல்படுவது எதுனா, ஆனோடுனா ப்ளஸ்ஸு, அதாவது நேர்மின்வாயாக செயல்படுவது, துத்தனாக மின்தகடு, கேத்தோடாக அதாவது எதிர்மின்வாயாக செயல்படுவது கார்பன் தண்டு, மின்பகுடியாக செயல்படுவது அம்மோனியம் குளோரைடு. அடுத்த கொஸ்டின், 25வது கொஸ்டின், முதல் மின்கலனை உருவாக்கியவர் லூயி கால்வானி. 1800 அந்த அந்த மின்கலத்தோட பெயர் வந்து வால்டிக் குவியலை. லூயி கால்வானி இவர் வந்து தவளையின் காலின் துளங்களை ஆய்வு செய்தார், தவளையை வந்து ஆய்வு செய்தவர், ஓகேங்களா? 26வது நவீன மின்கலம் உருவாக காரணமானவர் அலெக்சாண்டர் வோல்டா. மின்கலம் உருவாக்கியவர்னால் லூயி கால்வானி, நவீன மின்கலத்தை உருவாக்கியவர்னால் அலெக்சாண்டர் வோல்டா, ஓகேங்களா? ரெண்டு பார்த்துங்க. நமது உடலில் இயற்கையாகவே மின் சைகைகள் உருவாகும், அதனால் அனைத்து தசைகளும் இயங்கும். அடுத்து 28வது கொஸ்டின், கட்டுரா மின்னூட்டங்கள், கட்டுரா மின்னூட்டங்கள், ஓகேங்களா? அப்படின்னு என்னென்னா, உலோகங்களில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அணுக்கள் அங்கும் இங்கும் சுற்றித் திரிவதாகும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும், உலோகத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்குமாமா, ஓகேங்களா? அணுக்கள், ஓகேங்களா? அதுதான் கட்டுரா மின்னூட்டங்கள். குறுக்கு மின் சுற்றுணும் அப்படின்னா என்னென்னா, இரு மின்னோட்டம் செல்லும் கடத்திகளுக்கு இடையே ஏற்படும் மிக குறைந்த மின்தடையினால் ஏற்படும் மின்சுற்றே குறுக்கு மின்சுற்று ஆகும். இது புரிஞ்சுதான் உங்களுக்கு? அதாவது ரெண்டு மின்னோட்டம் போகிறப்ப வந்து நடுவால் வந்து குறைந்த மின்தடை, அதனால் குறைந்த மின்தடை இருந்துச்சுன்னா அது வந்து குறுக்கு மின் சுற்றுன்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு வெல்டிங், வெல்டிங் வந்து ரெண்டு மின்னோட்டம் பாயும், அங்கே வந்து இடையில வந்து குறைந்த மின்தடை இருந்துச்சுன்னா அந்த வெல்டிங் கம்பி உருகி வெல்டிங் ஆகும், ஓகேங்களா? ஓகே. 30வது கொஸ்டின், கடத்திகள் காப்பான்கள். கடத்திகள்னால் மின்சாரத்தை நல்லா கடத்தும், அதாவது மின் தடையின்றி கடத்தும், ஓகேங்களா? அதாவது குறைவான மின்தடை கடத்திகளில் இருக்கும், காப்பானில் வந்து அதிக மின்தடை இருக்கும். காப்பானை வந்து மின்னை வந்து கடத்தாது, ஓகேங்களா? அதனால் வந்து மின்னை வந்து அதிக அளவு தடை பண்ணி மின்சாரத்தை வந்து கடத்தாது. அதனால் வந்து காப்பான்கள் வந்து அதிக அளவு மின்தடை, கடத்திகள் வந்து குறைந்த அளவு மின்தடை.
அடுத்து தாமிரத்தாலான மின்கடத்திகள் குறைந்த மின்திறை கொண்டது. தாமிரம் வந்து குறைந்த மின்திறை கொண்டது, அதனால் வந்து வீடுகளில் வந்து இதை வந்து மின் சுற்றுகளில் வந்து இது பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா, தாமிரம். ஓகே, 31வது. சிம், கணினி, ஏடிஎம் கார்டு சிப்புகளானது, இந்த எல்லா சிப்பும் வந்து சிலிக்கான் மற்றும் ஜெர்மானியம் போன்ற குறை கடத்திகளால் ஆனது. ஓகேங்களா, அந்த சிப்பு எல்லாமே சிலிக்கான் மற்றும் ஜெர்மானியம். நம்ம 6th என்னமோ பார்த்தோம்னு நினைக்கிறேன், சிம் கார்டு வந்து தயாரிப்பில் வந்து காலியமும் ஏடிஎம் கார்டு தயாரிப்பில் வந்து சிலிக்கானும் பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்படி தான் இருக்குது. அது வந்து என்னென்னா காலியம் சிலிக்கான் அது ரெண்டும் பயன்படுதுன்னு பார்த்தோம். இதில் இங்கே வந்து சிலிக்கான் ஜெர்மானியம் போன்ற குறை கடத்திகள் பயன்படுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதோட ஏனெனில் மின்கடத்துத்திறன் மதிப்பானது கடத்திக்கும் காப்பானுக்கும் இடையில் அமைந்திருக்கும், ரெண்டுக்கு சென்ட்ரல் இருக்கும் அதோட மதிப்பு, மின்கடத்துத்திறனோட மதிப்பு. அதோட அலகு என்னென்னு சொன்னால் சீமென்ஸ் பை மீட்டர்னு சொன்னோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஓகே, 32வது. மின்னோட்டத்தின் விளைவுகள் 3 விளைவு. 1, வெப்ப விளைவு, காந்த விளைவு, வேதி விளைவு. மின்னோட்டத்தின் காந்த விளைவை கண்டறிந்தவர் ஹான்ஸ் கிறிஸ்டியன், 1819 கண்டுபிடிச்சிருக்காரு. முன்னாடி பழைய புத்தகத்தில் என்ன இருந்ததுன்னா கிறிஸ்டியன் ஹைஜன்ஸ்னு இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இங்கே வந்து காந்த விளைவை கண்டறிந்தவர் வந்து ஹான்ஸ் கிறிஸ்டியன் இருக்குது. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க, நோட் பண்ணிங்க. மின்னூட்டங்களின் ஓட்டமே மின்னோட்டம் ஆகும். மின்னூட்டங்களின் ஓட்டமே மின்னோட்டம் ஆகும். 34, மின்கடத்துத்திறனோட செயலகு சீமென்ஸ் பை மீட்டர். இப்போ தான் சொன்னேன், முன்னாடி பார்த்தோம், இதை மறந்துடாதீங்க. ஓகேங்களா, இரும்பு துருப்பிடித்தல் அப்படின்னு என்னென்னா இரும்பு வந்து ஆக்சிஜன் ப்ளஸ் நீரோட சேர்ந்து துருவாக மாறும். ஓகேங்களா, அதோட சமன்பாடு பார்த்துங்க. 36, டெல்லி குறிப்பினாரில் உள்ள நகரோலி இரும்பு தூண் துருப்பிடிக்காதது. ஓகேங்களா, இது வந்து துருப்பிடிக்காது, துருப்பிடிக்காமல் இது வந்து எப்போ பழமையானதுன்னா 1600 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. 16ஆம் நூற்றாண்டிலேயே துருப்பிடித்தலை தவிர்க்கும் தொழில்நுட்பம் இந்தியாவில் இருந்தது வந்து மிக சிறப்பானது. ஓகேங்களா, 37, நாகமுலாம் பூசுதல், இது வந்து துருப்பிடித்தலை தவிர்க்கும். நாகமுலாம் பூசணும்னா துருப்பிடித்தலை தவிர்க்கும். இதுக்கு என்ன பயன்படுதுன்னா குரோமியம் அல்லது துத்தநாகம் போன்ற உலோகங்களை ஒரு படலமாக பூசுதல், அதுதான் நாகமுலாம் பூசுதல். அடுத்து நொதித்தல். நொதித்தல்னு என்னென்னா ஈஸ்ட் மற்றும் சில வகை பாக்டீரியாக்களால் சர்க்கரை கரைசலை வந்து ஆல்கஹாலாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் மாற்றும் நிகழ்வு நொதித்தல். என்னென்னு பாருங்கள், ஈஸ்ட்டு அல்லது சில வகை பாக்டீரியாக்களால் வந்து சர்க்கரை கரைசலை வந்து சர்க்கரை கரைசலை ஆல்கஹாலாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் மாற்றும் நிகழ்வு. ஓகே, 39வது. முதல் முதலில் நொதித்தலை விவரித்தவர் லூயிஸ் பாஸ்டியர். ஃபஸ்ட்டு நொதித்தலை விவரித்தவர் வந்து லூயிஸ் பாஸ்டியர். இவரே லூயிஸ் பாஸ்டியர் ரேபிஸ் என்ற வெறிநாய் கடிக்கும் மருத்துவம் கண்டறிந்தார். ரேபிஸ்க்கு வந்து மருந்து கண்டுபிடித்தார். 40, வேதி மாற்றத்தின் வேகத்தினை மட்டும் துரிதப்படுத்துவது. வேதி மாற்றத்தோட வேகத்தை மட்டும் துரிதப்படுத்துவது வந்து வினையூக்கி, வினையூக்கி. 41வது கொஸ்டின், பிளாஸ்மோடெஸ்மாட்டா எனப்படும் சிறிய துவாரத்தின் மூலம் ஒவ்வொரு செல்லும் அதன் அருகில் உள்ள செல்களுடன் இணைந்து கொள்கிறது. இப்போ ஒரு செல் இப்படி இருக்குது, இன்னொரு செல் இப்படி இருக்குதுன்னு வச்சுங்களேன், ரெண்டு ஜாயிண்ட் ஆகும்ல, இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகி தான் இருக்கும். ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு சின்ன துளை மூலமாக துவாரத்தின் மூலம் ஒவ்வொரு செல்லும் அதன் அருகில் உள்ள செல்லோடு இணைத்து கொள்கிறது. அதுக்கு வந்து என்னென்னா பாஸ்மோடெஸ்மாட்டா அதுக்கு பேர். ஓகேங்களா, பாஸ்மோடெஸ்மாட்டா. மூளைச்செல்கள் உடலில் உள்ள எந்த ஒரு செல்லாகவும் அவை மாறக்கூடியது. ஓகேங்களா, அதுதான் மூளைச்செல்கள். சைட்டோபிளாசம், நம்ம 6th பார்த்துட்டோம் செல்களில் என்னென்ன இருக்குதுன்னு, உட்கரு, லைசோசோம், ரைபோசோம், சென்ட்ரியோல் அது எல்லாமே பார்த்துட்டோம். ஓகேங்களா, அதில் இல்லாதது முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் இப்போ இதில் பார்க்குறோம். சைட்டோபிளாசம், இது வேரின் இயக்கப் பகுதியாகும். சைட்டோபிளாசம் என்பது சைட்டோசால் மற்றும் செல் நுண்ணுறுப்புகளால் ஆனது.
சைட்டோசால் என்பது ஜெல்லி போன்ற 70 to 90% நீரால் ஆனது. ஓகேங்களா? அடுத்து 44வது, உட்கருவிக்கு உள்ளேயும் வெளியேயும் உள்ள பொருள் புரோட்டோபிளாசம். அடுத்து உட்கருவிற்கு உள்ளே உள்ள திரவம் நியூக்ளியோபிளாசம். அடுத்து உட்கருவிற்கு வெளியே உள்ளது, உட்கருவுக்கு வெளியே என்ன இருக்குதுன்னா சைட்டோபிளாசம். உட்கருவுக்கு உள்ளேயும் வெளியேயும் இருக்கிறது வந்து புரோட்டோபிளாசம். உட்கருவுக்கு உள்ளே இருக்கிற திரவம் வந்து நியூக்ளியோபிளாசம். உட்கருவுக்கு வெளியே இருக்கிறது வந்து சைட்டோபிளாசம். ஓகேங்களா? 45வது குவஸ்டின், மலர் கனி பழம் இதுக்கெல்லாம் வண்ணமளிப்பது வந்து பசுங்கணிகம். சர்க்கரையாக மாறுவது எதுனா ஸ்டார்ச். 46, இரத்த சிவப்பு செல்களில் உட்கரு இல்லை, சுமார் 2 மில்லியன் சிவப்பு செல்கள் இறக்கிறது, தினந்தோறும் புதிய சிவப்பு செல்கள் தோன்றுகிறது. 47வது குவஸ்டின், வகைப்பாட்டியல் முறையை அறிமுகப்படுத்தியவர் லின்னேயஸ். ஓகேங்களா? கரோலஸ் லின்னேயஸ் தான். ஓகேங்களா? ஓகே. 48வது, ஒரு செல் உயிரி. 48லேருந்து கீழே இருக்கிறது எல்லாமே இந்த உயிரினங்களோட தொகுதிகள், அதை அந்த வகைப்படுத்தியிருப்பாங்கள்ல, பிரிச்சிருப்பாங்க ஒவ்வொரு சித்தினம், அந்த வகையாக அந்த வகையை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? 48, ஒரு செல் உயிரி. ஒரு செல் உயிரி எடுத்துக்காட்டு என்னென்னா அமீபா, யூக்ளினா, பாரமேசியா. இது எல்லாத்தையும் வந்து நுண்ணோக்கியால் மட்டுமே காண முடியும். 49வது குவஸ்டின், துளை உடலிகள். துளை உடலிகள் இது வந்து உடல் முழுவதும் துளைகள் நிறைந்திருக்கும் முட்கள் இதில் வந்து காணப்படும். எடுத்துக்காட்டு லியூகோசோலனேசியா, சொலினியா, ஸ்பாஞ்சில்லா, சைக்கன். இது இதில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, சும்மா ஒருக்கா ரீட் பண்ணிட்டு மட்டும் போங்க, இதுலேருந்து மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்க, தெரிஞ்சுக்கிறக்கா தட்டை புழுக்கள் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தட்டை புழுக்கள்னு என்னென்ன எக்ஸாம்பிள் நல்லா பார்த்துக்கோங்க. தட்டை புழுக்கள்னா கல்லீரல் புழு, ரத்தப்புழு, நாடாப்புழு, இதெல்லாமே தட்டை புழுக்கள். அடுத்து உருளைப்புழு, இது வந்து மனிதனும் விலங்குகளில் நோய்கள் ஏற்படுத்தும் ஒட்டுண்ணி தான் உருளைப்புழு. எடுத்துக்காட்டு அஸ்காரிஸ் லூம்பிரிகாய்டஸ். வலைதசை புழுக்கள் எடுத்துக்காட்டு என்னென்னா மண்புழு, நீரிஸ் அட்டை, மண்புழு அட்டை, அதெல்லாம் வந்து வலைதசை புழுக்கள். கணுக்காளிகளுக்கு எடுத்துக்காட்டு நண்டு, இறால், மரவட்டை, பூச்சி, தேல், சிலந்தி, இதெல்லாம் கணுக்காளிகள். ஐயோ, கணுக்காளிகள் எங்கே இருக்குது? கணுக்காளிகள். ஓகேங்களா? அடுத்து மெல்லுடலிகள். மெல்லுடலி அதில் வந்து ஓடு வந்து எப்படி இருக்குன்னா கால்சியத்தால் ஆன ஓடு காணப்படுகிறது மெல்லுடலிகளில். ஓகேங்களா? எடுத்துக்காட்டு கணவாய் மீன்கள், நத்தை. அடுத்து முத்தோலிகள். முத்தோலிகள் எடுத்துக்காட்டு நட்சத்திர மீன், கடல் சாமந்தி, கடல் அள்ளி, கடல் வெள்ளரி, இதெல்லாம் முத்தோலிகள். இது வந்து கடலில் மட்டுமே வாழ்பவை, உடற்சுவர் வந்து முட்களை கொண்டுள்ளது. அடுத்து மீன்கள் எடுத்துக்காட்டு சுறா, கட்லா, முள்ளட், திலேப்பியா, இதெல்லாம். இதில் வந்து முதுகெலும்பு தொடர் உள்ளது, மீன்களில் வந்து முதுகெலும்பு தொடர் உள்ளது. மீனோட உடல் வந்து படகு போன்றது. இருவாழ்விகள் பால்வழி இனப்பெருக்கம் மேற்கொள்பவை இருவாழ்விகள். எடுத்துக்காட்டு தவளை, தேரை, சாலமண்டர், சிசிலியம், இது எல்லாமே. அடுத்து ஊர்வன. ஊர்வனக்கு வந்து நுரையீரல் சுவாசம், நுரையீரல் மூலம் சுவாசம் செய்யும். இது வந்து 5 விரல்களை கொண்டிருக்கும். இது வந்து முட்டையிடுபவை. எடுத்துக்காட்டு பல்லி, கடல் ஆமை, நில ஆமை, பாம்பு, முதலை, இது எல்லாமே. அடுத்து பறவைகள் எறும்பு. பறவைகள் பறவைகளோட எலும்பு வந்து மிருதுவானது, காற்றறைகள் உள்ளது. பறவையோட எலும்பு வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், ஏன்னா வந்து அதுக்கு இடையில வந்து காற்றறைகள் இருக்கும், அதனால தான் வந்து அது வந்து ஈஸியாக பறக்க முடியும், இல்லைன்னா வெயிட் அதிகமாகி பறக்க முடியாது. ஓகேங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது எலும்பில் வந்து மிருதுவானது, காற்றறைகள் உள்ளது. பால்வழி இனப்பெருக்கம், இது வந்து பால்வழி இனப்பெருக்கம் மேற்கொள்பவை முட்டையிடுபவை. எடுத்துக்காட்டு கரையோர பறவை, பனங்காடை, கிளி, சிட்டுக்குருவி, நெருப்புக்கோழி, கிவி, இது எல்லாமே பறவைகளுக்கு எடுத்துக்காட்டு. பாலூட்டிகள் இது வந்து நிலத்தில் வாழும்
காது மடல் இதில் இதுக்கு இருக்கும். அடுத்து உதரவிதானம் பாலூட்டிகளுக்கு இருக்கும். எடுத்துக்காட்டு வாத்து, அலகு, பிளாட்டிபஸ், கங்காரு, பூனை, புலி, வரிக்குதிரை, மனிதன். ஓகேங்களா, இது எல்லாமே பாலூட்டிகளுக்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும். 62வது ஆல்காக்கள். ஆல்காக்களுக்கு எடுத்துக்காட்டு காரா. மாஸ்களுக்கு எடுத்துக்காட்டு பியூனேரியா. பெரணிகளுக்கு எடுத்துக்காட்டு அடியாண்டம். இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. இதை வந்து பொறுத்துக்களை கொடுத்து கூட கேட்பாங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 63வது ஜிம்னோஸ்பம் எடுத்துக்காட்டு என்னென்னா சைக்கஸ் ஸ்பைன். ஆஞ்சியோஸ்பம்முக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா நெல், புளி, உருவத்திலே தாவரம், உருவத்திலே இது எல்லாமே ஆஞ்சியோஸ்பமில் வரும். அடுத்து 64வது ஐந்துல வாய்ப்பாடு முறையை அறிமுகப்படுத்தியவர் ஆர்கச் விட்டேக்கர், 1969. இது கூட போன வருஷம் கொஸ்டினில் கேட்டாங்க. ஓகேங்களா, ஐந்துல வாய்ப்பாட்டை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா ஆர்கச் விட்டேக்கர். இது அஞ்சு உலகமே கீழே கொடுத்துக்கிற முனிரா, புரோட்டிஸ்டா, பூஞ்சை, தாவர உலகம், விலங்கு உலகம், அது என்னென்ன அது எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன். அது ஜஸ்ட்டு வேணா நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா, ஜஸ்ட்டு ஒருக்கா ரீட் பண்ணிக்கங்க. ஐந்து உலகம் என்னென்னு பார்த்துக்குங்க. அதில் வந்து எப்படி கேட்பாங்கன்னா, அதில் வந்து முதல் உலகம் எதுன்னு கேட்பாங்க, அல்லது மூன்றாவது உலகம் எது, ஓகே அப்படி அப்படி கேட்பாங்க. அது வரிசையை ஞாபகம் வச்சுங்க, எக்ஸாம்பிள் ஜஸ்ட் எழுதி ஞாபகம் வச்சுங்க. ஓகே, அடுத்து 70 இருசொல் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தியவர் காஸ்பர்டு பாஷின், 1623. இருசொற்பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தியவர் காஸ்பர்டு பாஷின். இருசொற்பெயரிடும் முறையை நடைமுறைப்படுத்தியவர் யாருன்னா கரோலஸ் லினேயஸ், 1753. நம்ம முன்னாடி படித்தது என்ன படிச்சோம்னா போன வருஷம் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னு தெரியும். இருசொற்பெயரிடும் அறிமுகப்படுத்தியவர் வந்து கரோலஸ் லினேயஸ்னு படித்தோம். இது வந்து புது புக் அப்டேட்டு.